أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி மாணவர் மேடை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். வாங்க நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க. அல் கலம் என்ன நம்பர்? 17 15. நாங்க டிஸ்கஸ் பண்ணுங்க, டக்கு டக்குன்னு ஓடியாங்க. டிஸ்கஸ் பண்றீங்க, சரியான ஆன்சர் எடுக்கிறீங்க. டிஸ்கஸ் பண்ணியாச்சா? வாங்க அல்புருஜ் வாங்கம்மா. நபிகளாரிடம் வகியை கொண்டு வந்த வானவர் யார்? உங்க டீம் எது? இதனா நபிகளாரின் வாழ்க்கை இவ்வாறு இருந்தது என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுகிறார்கள். மறுமை நாளில் அர்ஷை சுமக்கும் வானவர் எண்ணிக்கை என்ன? அஜுருல் அஸ்வத் கல்லை பார்த்து, நபிகளார் உம்மை முத்தமிட்டிருக்காவிட்டால் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று கூறிய நபித்தோழர் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த பெண்ணை விலைக்கு வாங்கி விடுதலை செய்தார்கள்? நம்பர் இது பேர் கரெக்டாக நிற்கிறீங்களா? அவங்கவுங்க பேர் அது கீழே இருக்கிறது கரெக்டாக இருக்கா? டீம் நேம் ஓகேவா? சரி வாங்க, இப்படி வாங்க. முதல்ல வந்தால் 100, ரெண்டாவது வந்தால் 80, மூணாவது வந்தால் 60, நான்காவது வந்தால் 50, அஞ்சாவது வந்தால் 40. கரெக்டாக ஆன்சர் எடுத்துன்னு வந்தால் தான் புள்ளி, இல்லைன்னா என்ன? 0. ஆ ஓகேவா? ரெடி, 1 2 3, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். சூப்பரா தம்பி, பார்த்து 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 பேசிக்கோ. புரோச் பாருங்க பாருங்க, டக்குன்னு வாங்க, நேரம் முடிஞ்சு போயிச்சாம. நேரம் முடிந்து விட்டது, வேகமாக உங்களுடைய பதிலை எடுத்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாங்க, மிஷோரியெல்லாம் எந்த பெண்ணை வாங்கினார்கள்? ஒம்மு ஐமன் மறுமை நாள் 8. ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா டீமில்? தம்பி அல்லார் ஆஃப் உங்கள் டீமில் டிஸ்கஸ் பண்ணிட்டு போனீங்களா? வாங்க என்ன வச்சுருக்காங்க? நபிகளார் வாழ்க்கை இவ்வாறு இருந்ததுன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுகிறார்கள். தண்ணீராக இருந்ததா? ஆ வறுமை. படிக்க தெரியுமா தமிழ் உங்களுக்கு? என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? தண்ணீர் கொண்டு வந்திருக்கீங்க. சரி, அஜுருல் அஸ்வத் கல்லை முத்தமிடாவிட்டால் சுலைமான் அலைஸ்லாம். சரி ஓகே, இல்லைங்க பால் எடுத்துகிட்டு போய் போட்டுருங்க. இது ஏற்கனவே நம்ம ஆன்சர் சொன்னோமப்பா, கவனிக்கலையா? போடுங்க, அஜுருல் அஸ்வத் கல்லை இந்தாங்க போட்டுருங்க. ஓகே ரைட். நபிகளாரிடம் வகியை கொண்டு வந்த வானவர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். யார் ஃபஸ்ட்டு வந்தது? நீங்களா? 100 புள்ளிகள் அந்தாங்க, பால் எடுத்துன்னு போய் போடுங்க. 100 புள்ளிகள் வாங்குறாங்க. அடுத்து, மறுமை நாளில் அரிசை சுமக்கும் வானவர்கள் எண்ணிக்கை என்ன? 8. 80 புள்ளிகள். ஓகேவா? சரி, நபிகளாரிடம் வகியை கொண்டு வந்த வானவர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நபிகளாரின் வாழ்க்கை இவ்வாறு இருந்ததென ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுகிறார்கள். குரான், குரானாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த பெண்ணை விலைக்கு வாங்கி விடுதலை செய்தார்கள்? பரீரா. அஜுருல் அஸ்வத் கல்லை பார்த்து, நபிகளார் உம்மை முத்தமிட்டு இருக்காவிட்டால்
உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று கூறிய நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மறுமை நாளில் அர்சை சுமக்கும் வானவர்களின் எண்ணிக்கை 8. ஓகேவா? நல்ல விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக மாணவ செல்வங்கள் தங்களுடைய விடைகளை அளித்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய கடைசி நிலைக்கு வரோம். வாங்க, அல் கலம் நம்பர் சொல்லிட்டு வாங்க. 18. வாங்க அடுத்து வாங்க. 100. 100 வாங்க. 16. வாங்க தாங்க. வாங்க அல் ஆராஃப் வாங்க. நம்பர் 6. நம்பர் 6 வாங்க. ஏற்கனவே போகாதவங்களா தம்பி, நீங்க இதை போக போறீங்க. இப்போ அடுத்து 17. வாங்க வாங்க. 17. 14 வாங்க. வாங்க 17 அவங்க, 14 நீங்க. டிஸ்கஸ் பண்ணுங்க. மாணவ செல்வங்கள் தங்களுடைய பதிலை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். டிஸ்கஸ். அதில் ரொம்ப வாங்க கொடுங்க. வாங்க வாங்க கொடுங்க. எல்லாருமே உங்களுக்கு பதில் என்னன்னு தெரியும். எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க. ஆ எல்லாம் ஒரு சைஸாக தான் கரெக்டாக வரீங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் கரெக்டாக சைஸாக வர மாதிரி. ரமலான் நோன்புக்கு முன்னால் எந்த நோன்பை மக்கள் கடமையாக நோற்று வந்தார்கள்? ஒரு முஸ்லீமிடம் அதிகபட்சமாக எத்தனை நாட்கள் பேசாமல் இருக்கலாம்? நபிகளாருக்கு எப்போது 5 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது? சொர்க்கத்தின் கதவுகள் எந்த கிழமைகளில் திறக்கப்படுகின்றன? பறவைகளை அறுத்து துண்டாக்கி வைத்து அழைத்தால் அவை உயிரோடு வரும் என எந்த நபியிடம் அல்லாஹ் கூறினான்? எல்லாரும் பதிலாம் சொல்லி அனுப்பிட்டீங்களா? வாங்க தமிழா, வாங்க ஸ்ட்ரைட்டாக நில்லுங்க. எல்லாருமே ரெடி தானே? கரெக்டாக டீமுக்கு சொல்லி அனுப்புனீங்களா? இது அவசரப்படக்கூடாது, நான் இன்னும் முடிக்கல. ஃபஸ்ட் வந்தால் எவ்வளோ மார்க்கு? செகண்ட் வந்தா? தேர்ட் வந்தா? ஃபோர்த் வந்தா? ஃபிஃப்த் வந்தா? பதில் தப்பாக இருந்தா? 0. ஓகே சரி ரைட். ஓகேவா? ரெடி 1 2 3. பாலை தூக்கி வெளியே போட்டுறாதீங்கப்பா, அவங்க பதில் இருக்க போகுது. சீக்கிரம் நேரம் முடிஞ்சு போச்சு. ஏ வந்துட்டான்டா, வந்துட்டான் ஐயா. ஐயா 100 முகம் தெரியலையா தம்பி? எடுத்துன்னு வந்த ஆன்சரை பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்திருக்கான், 100 புள்ளி. வாங்க வாங்க வைங்க உங்க இடையாது. வந்துட்டாப்புல தம்பி, வராப்புல இங்க. அதேதான் சரி தம்பி, இந்தாங்க வாங்க. பலங்க போட்டுருங்க. முறைய திட்டுறேன், என்னடா பதில் சொல்லி அனுப்புறீங்க? கரெக்டாக சொல்லக்கூடாதா? இதுக்கு முன்னாடி நம்ம சக்கர் அப்படின்னு சொல்லி எதை சொன்னோம்? நரகம்னு சொன்னோம். தம்பி வந்து பாருங்க, நோன்புக்கு எடுத்துன்னு வந்திருக்காரு. எடுத்துன்னு போங்க, போட்டுருங்க. ஓகேவா? சரி, இப்போ முதல்ல வந்தது யார் இதில்? தம்பி. ஒரு முஸ்லீமிடம் அதிகபட்சமாக எத்தனை நாட்கள் பேசாமல் வெறுத்திருக்கலாம்? எத்தனை நாள்? 3 நாள்.
நாள் மூன்று நாள் அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணக்கூடாது பசங்க கிட்ட பேசாம சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது ஓகேவா அதுக்கு மேல பேசாம இருக்க கூடாது பேசிடணும் மூணு நூறு மார்க் ஓகேவா சரி செகண்ட் வந்தது யாரு அவரு பாரு எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக தான் இருக்காங்க படம் தெரியலையா கவர் பண்ணீங்க நபிகளாருக்கு எப்போது ஐந்து வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது மெஹராஜ் பயணத்தின் போது 80 புள்ளிகள் நாங்கள் பால போட்டிருங்க 80 சொர்க்கத்தின் கதவு எந்த கிழமைகள் திறக்கப்படுகின்றன திங்கள் வியாழன் 60 புள்ளிகள் ஓகேவா மிகவும் விறுவிறுப்பாக சென்ற மூன்றாவது சுற்று இப்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது சரியான பதிலை தேர்ந்தெடுத்ததில் அல் கலம் அணியினர் 80 புள்ளிகளும் அந்நூர் அணியினர் 180 புள்ளிகளும் அல் ஆராஃப் அணியினர் 180 புள்ளிகளும் அல் ஃபதஹ் 160 புள்ளிகளும் அல் புருஜ் 180 புள்ளிகளும் பெற்றிருக்கின்றார்கள் இந்த மூன்றாவது சுற்று நிறைவில் வந்து நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா அல் கலம் 150 புள்ளி அந்நூர் 240 புள்ளி அல் ஆராஃப் 320 புள்ளி அல் ஃபதஹ் 300 புள்ளி அல் புருஜ் 270 புள்ளிகள் பெற்றிருக்கிறார்கள் அல் அஹ்ராஃப் முன்னிலையில் இருக்கிறார்கள் 320 புள்ளி அடுத்து பின்னாடியே அல் ஃபதஹ் வராங்க 300 புள்ளி அதுக்கு அடுத்து அல் புருஜ் வராங்க 270 அந்நூர் 240 அல் கலம் 150 புள்ளிகள் அடுத்தடுத்து இப்போ நம்ம நிறைய சுற்றுகள் இருக்குது நம்ம என்ன பண்ணணும் அடுத்த டீம் இப்போ முன்னேறணும் ஜெயிக்கணும்னா டிஸ்கஸ் பண்ணணும் நல்ல ஒரு கலந்து ஆலோசித்து நம்ம முடிவுகளை சொன்னோம் என்று சொன்னால் நம்ம அடுத்த கட்டங்களில் நம்முடைய அணி முன்னுக்கு வருவதற்கு நிறைய அடுத்த வாய்ப்புகள் இருக்கிறது நிறைய புள்ளிகளை அள்ளித்தரக்கூடிய சமூக சிந்தனை உள்ள தலைப்புகள்லாம் பின்னால் வர இருக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் மாணவர் மேடை சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இதுவரை 3 சுற்றுகள் முடிந்திருக்கின்றது 4வது சுற்று ஹராமா ஹலாலா போமா உள்ள போமா சரி இது எப்படின்னா ஆரம்பத்தில் நம்ம சரியா தவறா போட்டோம்ல அதே மாதிரி தான் ஹராமா ஹலாலா ஓகே சரி அதாவது நீங்க ஹராம் என்று சொல்லி அதற்கான சரியான காரணத்தை சொன்னீர்கள் என்று சொன்னால் 20 புள்ளி ஹலால் என்று சொல்லி அதற்கான சரியான காரணத்தை சொன்னால் 20 புள்ளிகள் கிடைக்கும் தப்பா சொன்னா ஜீரோ ஓகே சரி அல் கலம் உங்க நம்பர் சொல்லுங்க நம்பர் 7 பெற்றோரை நோவினை செய்வது ஹலாலா ஹராமா கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் நோவினைனா என்னன்னு தெரியல அதான் பிரச்சனை இப்போ நம்ம எல்லாம் இங்கிலீஷ் மீடியமா 5 பேருமே தமிழ் படிக்க தெரியுது ஆனால் நோவினைனா என்னன்னு தெரியல அதாவது ரொம்ப அவங்கள சிரமப்படுத்துகிறோம்ல பெற்றோர்களை தாய் தந்தைகளை ரொம்ப கஷ்டப்படுத்துறது ஹராமா ஹலாலா ஹராம் டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்க ஆனால் நோவினை மட்டும் தெரிய மாட்டேங்குது ஆ ஹராம் ஹராம் தப்பாக சொன்னீங்கன்னா மார்க் போயிடும் ஓகேவா ஆ கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா எல்லாருக்கும் ஓகேவா அவர் மட்டும் சொல்கிறாரு நீங்கள் ஏதோ மாற்று கருத்து சொல்கிற மாதிரி தெரியுதா இல்லையா சரி கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ஏதோ ஹேங்க் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன் கம்ப்யூட்டரில் ஏதோ ஒயிட்டு கே ப்ராப்ளம் பெற்றோரை நோவினை செய்வது ஹராம் தடுக்கப்பட்டிருக்கு ஏன் என்ன காரணம் சொல்லுங்கள் எப்படியா இருந்தாலும் அது தப்பு தானே பெற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அது தெரியுது ஏன் ஏன் கஷ்டப்படுத்தக்கூடாது சிறு பிள்ளையா இருக்கும் போது அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டாங்க அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அவங்களால தப்பு சரி வேற எதுவும் காரணம் இருக்கா நம்ம அவங்க தானே வளர்த்தாங்க சரி பெரும்பாவங்கள் என்ற பட்டியலிலே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இணை வைப்புக்கு அடுத்ததாக சொன்னார்கள் பெற்றோரை நோவினை செய்வது பெற்றோர்களை சி என்று சொல்லாதீர்கள் என்று திருமறை குர்ஆன் பெற்றோர்கள் விஷயத்தில் நாம் கண்ணியமாக நடக்க வேண்டும் என்ற போதனைகளை சொல்லித்தருகிறது
ஓகே தானே? கரெக்டாக சொல்லிட்டீங்களா? நீங்கள் கரெக்டாக சொன்னாங்களாப்பா. ஆ, எவ்வளோ புள்ளி தரலாம்? ஆ சரி, அல் கலம் 20 புள்ளிகள். அடுத்து அன்னூர், உங்கள் கொஸ்டின் சொல்லுங்கள். 8, நம்பர் 8. நிறைய பாத்திரங்கள் இருக்குது, சில்வர், கண்ணாடி, இந்த மாதிரி பாத்திரங்கள் இருக்கிற மாதிரி. வெள்ளி பாத்திரத்தில் தண்ணீர் அருந்துவது ஹலாலா ஹராமா? டிஸ்கஸ் பண்ணலாமா? தனியாக மைக் வச்சுருக்காரு தம்பி, டிஸ்கஸ் பண்ணுறாரா? ஓகே, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். வெள்ளி பாத்திரத்தில் தண்ணீர் குடிப்பது, கண்ணாடி டம்ளர் மாதிரி, சில்வர் டம்ளர் மாதிரி, வெள்ளி டம்ளரா? சொல்லுங்கள், ஹராமா ஹலாலா? என்ன சொல்லணும்? சொல்ல மாட்டேங்கிற. ஹலால். ஹலால், நீ தான் சொன்னியா? நீ என்ன சொன்ன? ஒன்றுமே சொல்லிக்கல. டிஸ்கஸ் பண்ணாமல் சொல்லிட்டாங்களோ. ஆ, என் தம்பி கேட்கலையம்மாப்பா? கேட்டீங்களா? சரி, ஓகே. வெள்ளி பாத்திரத்தில் தண்ணீர் அருந்துவது என்ன சொன்னீங்க? ஹலால். ஹலாலுன்னு சொல்லியிருக்கீங்க, நாலு பேருக்கும் ஓகேவா? ஹலால். கம்ப்யூட்டர் கேட்டுருவோம். கம்ப்யூட்டர், தவறு. கண்ணாடி டம்ளரில் குடிக்கிறீங்க, ஓகே. வெள்ளி டம்ளரில் குடிக்கிறது தப்புன்னு சொல்கிறாங்களே. நீ பாத்தியா? நீ கரெக்டாக சொல்லியிருக்க. சரி விடு, முடிஞ்சு போயிடுச்சு. நான் ரெண்டு நாலு பேர் கேட்டேனே. சரி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வெள்ளி பாத்திரங்களில் உணவு அருந்துவதையும் தண்ணீர் பருகுவதையும் தடை செய்திருக்கின்றார்கள். மறுமை நாளிலே அது உங்களுக்கான பாத்திரமாக இருக்கும். உலகத்திலே அது இணை வைப்பாளர்களுக்கான பாத்திரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். அடுத்து அல் அஹ்ராஃப் போமா? ஃபோர், நம்பர் ஃபோர் போடுங்க. தலைமை ஹாஜியின் சுய விருப்பத்தின் அடிப்படையில் பிறை அறிவிப்பை ஏற்பது ஹலாலா ஹராமா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். தலைமை ஹாஜி தானே பிறை அறிவிப்பாங்க, அவங்க அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பை ஏற்கிறது ஹராமா ஹலாலா? ஹராம். ஹராம் அடிச்சிடாயா? ஹராமா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். கான்ஃபிடென்டா? கான்ஃபிடென்ட். தெளிவாக இருக்கீங்களா? தெளிவாக இருக்கேன். உறுதியா? உறுதி. கம்ப்யூட்டரை கேட்டு மார்க் போயிடும், பரவாயில்லையா? பரவாயில்லை. பரவாயில்லை, சரி. கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டருக்கே பாருங்க, பெற எங்க பார்த்துருக்குறாங்க? மலேகானில் பார்த்துருக்குறாங்களா, ஊட்டியில் பார்த்துருக்குறாங்களான்னு தெரியலப்பா. மலேகான் பிறையை வச்சு அறிவிக்கிறதா? சென்னையில் பிறை பார்த்ததா தகவல் வருது, ஆனால் 8:30 தலைமை காஜியை தொடர்பு கொள்ள முடியலை, என்ன செய்யறதுன்ட்டு கம்ப்யூட்டர் திணறுது. தலைமை காஜியின் சுய விருப்பத்தின் அடிப்படையில் பிறை அறிவிப்பை ஏற்பது ஹராம் என்பது சரியான பதில். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள் என்று சொன்னார்கள். பிறையின் அடிப்படையில் தான் நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்பதை சரியாக சொல்லி அல் ஆராப் அணியினர் 20 புள்ளிகளை பெறுகின்றார்கள். அடுத்து போவோமா? அல் ஃபத, வெற்றி. தொடர்ச்சியாக வெற்றியை குவித்து வரக்கூடிய ஃபத அணியினர் நம்பர் சொல்லுங்க. 5. இங்கிருந்து வருது நம்பரு, அங்கதானா? 5. 5ஆ? சரி. ஹஜ்ஜிக்கு போகிறது, ஹஜ்ஜிக்கு போயிருக்கீங்களா யாராவது? போல. சரி, நடந்தே ஹஜ்ஜிக்கு செல்வது ஹலாலா ஹராமா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். டிஸ்கஸ் பண்ணுங்க, முடிவு பண்ணிட்டு சொல்லுங்கப்பா. டிஸ்கஸ். ஹலால். ஹராம். ஹஜ்ஜிக்கு போகிறது ஹராமா? ஹலால். நடந்தே ஹஜ்ஜிக்கு செல்வது ஹலாலா? முதல்ல என்ன சொன்னீங்க? ஹராம். ஹலாலா ஹராமா? ஹராம். ஹலால் தான் சொன்னாங்களா? நடந்தே ஹஜ்ஜிக்கு போறது ஹராம். ஹராம். முதல்ல என்ன சொன்னீங்க? ஹலால் சொன்னீங்க. இப்போ ரெண்டு நாலு பேர் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க. கம்ப்யூட்டர் கேட்டேன்னா ஏற்கனவே கம்ப்யூட்டர் நம்மளும் குழப்பம். ஹராமா ஹலாலா சொல்லுங்க. ஹராம். ஹராமா? கன்ஃபார்மா? கம்ப்யூட்டர் கேட்கணும்பா. நான் ஹஜ்ஜிக்கு போகிறது, ஹஜ்ஜிக்கு போகிறது ஹராமா? நடந்து ஹஜ்ஜிக்கு போகிறது ஹராமா?
ஹராமா என்ன சொல்லுங்க, உறுதியான ஒரு முடிவு சொன்னா தானே நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட போக முடியும். ஹராம். ஹராம். ஓகேவா? ஓகே. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். கான்ஃபிடண்டா? அப்புறம் புள்ளி போச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை, ஹராம் நீங்க தான் சொல்றீங்க. தம்பி ஓகேவா? புள்ளி போச்சுன்னா நான் பொறுப்பு இல்லைப்பா. சரி. கம்ப்யூட்டர் நடந்து போறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா? ஃப்ளைட்டுக்கு விசா கிடைக்கல, அதனால் கம்ப்யூட்டரில் கொஞ்சம் சிக்கல் இருக்கு. சரியான பதில், காரணம் சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியா ஹஜ்ஜிக்கு நடந்து போகக்கூடாது. வேற எப்படி போ சொன்னாங்க? வணக்க வழிபாடுகளை செய்கின்ற போது தங்களை வருத்தி கொள்ள வேண்டாம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஒருவர் நடந்தே ஹஜ்ஜிக்கு செல்கின்ற போது அவரை வாகனத்தில் ஏற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்கின்றார்கள். சரியான பதிலை சொல்லி அல் ஃபத அணியினர் 20 புள்ளிகளை பெறுகின்றார்கள். அடுத்து வாங்க, அல் புருஜ் வாங்க. நம்பர் 1 கபூரை கட்டுவது, இறந்து போனதுக்கப்புறம் ஜனாசாவை வைத்து விட்டு கபூரை கட்டுறது ஹலாலா ஹராமா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். சொல்லுங்க. கபர், எல்லாரும் இறந்ததுக்கப்புறம் கபர்ஸ்தானில் போய் அடக்கம் பண்ணதுக்கப்புறம் கபரை கட்டலாமா? கபரை கட்டுவது ஹலாலா ஹராமா? ஹராம். ஹராம். இப்போ இறந்ததுக்கப்புறம் கபர் குழியில் வச்சு கபரை கட்டுறது ஹராமன்ட்டீங்க, ஹராம் தானா? ஆ, நாலு பேரும் தலையாட்டுறீங்களா? ஹராம் தானா? ஆமான்றீங்களா இல்லைன்றீங்களா? ஆமாவா? தம்பி ரெட் கலர் ஷர்ட்டு, ஆமாம் தானா? சவுண்டு வரலையே. ஆமாம், மார்க் போயிடும். அவர் பேச்சை கேட்டு நீங்கள் ஆமாம் சொல்லிங்கண்ணா. ஆ, மைக்கில் சொல்லுங்கள் ஆமான்றத. ஆமாம். ஆமாம், சரி. கம்ப்யூட்டர் கேட்போமா? உங்களுக்கு புள்ளி போச்சுன்னா நான் பொறுப்பில்லை, நாலு பேரையும் கேட்டேன், நாலு பேருமே ஹராமுன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகேவா? உங்களுக்கு புள்ளி போனால் நான் பொறுப்பில்லை. ஆ, பார்த்துக்கோ. கம்ப்யூட்டர், கபரு சிமெண்ட்டு கல் அவுளியாக்கள் வந்து லைட்டை எரிய விட மாட்டேங்கிறாங்கன்ற போகிறாங்க. பார்த்து அப்புறம் என்னப்பா, நீங்கள் அவுளியாக்குடைய விஷயத்தில் ஏதோ சொல்லிட்டீங்களா? கம்ப்யூட்டரே லைட்டு எரிய மாட்டேங்குத. சரியான பதில், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கபரு எழுப்புவதை தடை செய்திருக்கிறார்கள், கபரை கட்டக்கூடாது என்று சொல்லி சரியான பதிலை சொல்லி அல் புரூஜ் அணியினர் 20 புள்ளிகளை பெறுகிறார்கள். ஓகேவா? அடுத்து எப்படி, இங்கிருந்து போயிடுவோமா? அங்கேருந்து வரட்டுமா? இங்கேருந்து போகலாமா? உங்களுக்கு 5 நம்பரில் ஒரு நம்பரை சூஸ் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஓகேவா? நல்ல ஈஸியான க்வெஸ்சன், அதில் எது இருக்குன்னு பார்ப்போமா? மறைச்சு வச்சிருக்காங்கல்ல. 2. நம்பர் 2, வியாபாரம் செய்யறது ஹலால். நிறைய வியாபாரங்கள்லாம் போட்டிருக்காங்க, செருப்பு கடை இருக்கு, வாட்ச் கடை இருக்கு. சரி, ஜும்மா நேரத்தில் வியாபாரம் செய்வது ஹலாலா ஹராமா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். டிஸ்கஸ் பண்ணணும். ஜும்மா நேரத்தில் வியாபாரம் செய்வது ஹலாலா ஹராமா? ஹராம். வியாபாரம் செய்யறது ஹராமா? ஜும்மா நேரத்தில் செய்யக்கூடாது. ஜும்மா நேரத்தில் செய்யக்கூடாதா? அப்படி நபி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ? கம்ப்யூட்டர் கிட்ட கேட்டுருவோம். கேளுங்க. நீங்கள் தெரியாமல் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை. ஆ, ஜும்மா நேரத்தில் வியாபாரம் செய்யக்கூடாதுன்றீங்க. ஆ, ஆமாம். வியாபார கடை வச்சுருந்தா தெரியும் உங்களுக்கு. ஆ, கம்ப்யூட்டர் ஜி சொல்லுங்க ஜி. பார்த்தீங்களா என்ன பண்ணுறது? கடையில் ஆளை வச்சுட்டு போகிறதா, கடையை மூடுறதா, சற்றை இறக்குறதா, வியாபாரம் வேணான்றீங்கள? அங்கே ஒரு 10 பேர் வியாபாரம் பண்ண வந்தானா என்ன செய்யறது? வியாபாரம் செய்கிறது ஆராமன்ட்டீங்க. வியாபாரம் ஆளால் தானே? ஓ, ஜும்மா நேரத்தில் செய்வது ஆராமன்றீங்க. சரி சரி, மைக்கில் சொல்லுப்பா. என்னப்பா நீ, ஜும்மா நேரத்தில் வியாபாரம் செய்வது ஹராம்? ஹராமா? என்ன இப்படி சொல்கிறாப்புல?
சரியான பதில், ஜும்மா நேரத்தில் வியாபாரம் செய்வது ஹராம். காரணம் சொல்லுங்க. ஏன்னா நபி அவங்க வந்து ஜும்மா நேரத்தில் எந்த வேலை செஞ்சு எந்த வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாலும் அதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் தொலை வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நபி சொன்னாங்களா குரான் வசனமா? குரான் வசனத்தில் நபி வந்து குரான் வசனம் சூரத்துல் ஜும்மா. ஆ சரி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜும்மாவிற்கு அழைக்கப்பட்டால் உங்களுடைய வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் என்று சொன்ன அடிப்படையிலே ஜும்மா நேரத்தில் வியாபாரம் செய்வது ஹராம் என்று தெளிவான பதிலை சொல்லி அல் புரூஜ் அணியினர் 20 புள்ளிகளை பெறுகிறார்கள். ஓகேவா? இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.